கியூப் தமிழ் வணக்கம். சூடு பிடிக்கின்றது ஸ்ரீலங்கா அரசியல், தமிழர் உரிமைகளில் தொங்கி ஆடுகின்றது அந்த நாட்டின் அரசியலினுடைய கடைசி கயிறு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றவாளிகளை தண்டிப்பதை விட அதை மூலதனமாக்கி பதவிக்கட்டிலில் ஏறியது இந்த அரசு. லண்டனில் புலம்பெயர் தமிழருடன் பேச தயாராகும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, கூட்டமைப்புடனும் பேசுவார், பேச அழைத்தால் ஓடிவர தயார் சம்பந்தன் அறைகூவல். மாகாண சபை தேர்தல்களை நடத்தக்கூடாது, முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் முழக்கம் முகமூடி கிழிந்தது. படித்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதால் இந்த நாடே முட்டாள்களின் நாடானது என்று சுதந்திர கட்சிக்கு இப்போதுதான் தெரிந்திருக்கின்றது. இன்று ஸ்ரீலங்கா ஊடகங்களில் சுழன்ற செய்திகளின் முக்கிய செய்திகள். கொரோனா மரணங்களினால் சுரத்து கட்டிருந்த ஸ்ரீலங்கா அரசியல் மறுபடியும் ஒரு சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற பௌத்த காவியமாகிய சிலப்பதிகாரத்தின் வரிகள் ஸ்ரீலங்கா அரசிற்கு ஏற்பட ஆரம்பித்துள்ளது. அதில் முக்கியமானது தமிழருக்கு செய்த அநீதிகளை மண் போட்டு மூடி ஓடிய ஸ்ரீலங்கா அரசு இனி மண் போட்டு மூட முடியாத அளவிற்கு சிக்கலில் மாட்டிவிட்டது. இதுதான் இப்போ அவல அரசியல் நிலை. 1. இது சமூக வலைதள காலம். சிங்கள மக்கள் மத்தியில் புதிய விழிப்புணர்ச்சி ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. ஏன் ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளாக இருக்க கூடாது என்று அவர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டதை பல யூடியூப் காணொளிகளில் காண்கின்றோம். இன்று அதுபோல அச்சு ஊடகங்களிலும் காண்கின்றோம். இன்றைய அச்சு ஊடகங்களின் தலைப்பு செய்தி பேராயர் மல்கம் ரஞ்சித் வீசிய கோட்டை வெடிதான். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ஆட்சியை கைப்பற்றுவதற்காகவே இந்த அரசு பயன்படுத்தியது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது தலைப்பு செய்தி. இதன் பொருள், மக்களின் மரணங்களை மூலதனமாக்கி ஸ்ரீலங்கா ஆட்சி கட்டில் தனது படிகளை கட்டமைக்கின்றது என்ற தமிழர்களின் பழைய குற்றச்சாட்டுகள் இப்பொழுது சிங்கள தரப்பினாலும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு திருப்பம். 2. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இரகசியங்களை உள்ளடக்கிய ஜனாதிபதி கமிஷன் அறிக்கையிலுள்ள விடயங்களை முன்னிறுத்தி நடவடிக்கை எடுத்தால் தனது அரசியல் எதிர்காலத்தை அது பாதிக்கும் என்று ஜனாதிபதி தன்னிடம் நேரடியாக கூறியதாக தெரிவிக்கின்றார் பேராயர் மல்கம் ரஞ்சித். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்ற பின்னர் காரணமானவர்களை தப்பவிடும் அரசு இதற்கு மேல் பயங்கரவாதம் பற்றி எப்படி பேச முடியும்? உருவாகாத புலிகள் விவகாரத்தை கையில் எடுத்து புலிகள் மீள் உருவாக்கம் என தமிழ் இளைஞர்களை கைது செய்யும் கோட்டபாய ராஜபக்ச அரசு கண்முன் கிடக்கும் பயங்கரவாத கிளங்கை ஏன் கண்டுபிடிக்க மறுக்கின்றது என்பது கேள்வி. பேராயர் வீசிய 3வது குண்டு மிகப்பெரிய குண்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை வெறும் 7 அல்லது 8 பேர் நடத்தவில்லை. அவர்களுக்கு பின்னால் தான் உண்மையான மர்மம் ஒளிந்திருக்கின்றது. இந்த 7 அல்லது 8 நபர்களை பின் இருந்து இயக்கியவர்கள் யார்? அவர்கள் தங்கள் குறிக்கோள்களை பயன்படுத்தியதாக சந்தேகம் வெளியிட்டார். Who is the black sheep? அந்த கருப்பு ஆடுதான் வெளியில் காட்டப்பட வேண்டும். அதை இங்கிருந்து காட்ட முடியாது. சர்வதேச விசாரணை அதனால் தான் வேண்டுமென்றும் கூறியிருக்கின்றார். அதேவேளை தமிழர் விவகாரத்தில் ஏதோ ஒரு தீர்வை தொடுவதனால் அரசு தப்பிக்க முடியுமா என்ற கோணத்திலும் கோட்டா அரசு காய்களை நகர்த்தி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது குறித்து ஜிஎல் பீரிஸ் முதல் தகவலை வெளியிட்டிருக்கின்றார். லண்டன் வரவுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தடை விதிக்கப்படாத தமிழ் அமைப்புகளை சந்தித்து பேசுவார் என்று கூறியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா அரசு 400க்கும் மேற்பட்ட தமிழர்களை கருப்பு பட்டியலில் போட்டு பல தமிழ் அமைப்புகளையும் தடை செய்தது தெரிந்ததே. இந்த வகையில் தடை செய்யாத அமைப்புகளுடன் பேச உள்ளதாக கூறுகின்றார். சந்தித்த பின்னர்தான் யார் அந்த புலம்பெயர் தடை செய்யாத அமைப்பென்பதை வெளிப்படையாக அறிய முடியும்.
அதே வேளை உள்நாட்டில் தமிழர் கூட்டமைப்புடனும் ஜனாதிபதி பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தகவல் புகைந்து இரா சம்பந்தன் ஜனாதிபதியிடம் இருந்து இன்னமும் தமக்கு அழைப்பு வரவில்லை என்றும் அழைப்பு கிடைத்தால் நேரடி பேச்சுக்கு தான் தயார் என்றும் அறிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த மாதம் 31ஆம் தேதி இங்கிலாந்து செல்லும் ஜனாதிபதி அதன் பின்பே கூட்டமைப்பை சந்திப்பார் என்று GLPRS கூறுகின்றார். ஜனாதிபதி புலம்பெயர் தமிழரின் மனங்களை வெல்வதை விட தமது மனங்களை முதலில் வெல்ல வேண்டும் என்று சம்பந்தர் கூறியிருக்கின்றார். ஆனால் இன்றைய நிலையில் சம்பந்தர் தான் தலைவரா என்ற கேள்வியை நிலை நிறுத்தவே அவர் முயற்சி எடுக்கின்றார் என்பதையும் உணர முடிகின்றது. இது ஒரு புறம் நடைபெற தமிழருக்கான உரிமை நிச்சயம் கிடைக்கும் என இலங்கைக்கான இந்திய துணை தூதர் டி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளது இதுவரை கேட்காத புதுக்குரலாக இருக்கின்றது. ஆனால் அரசியலமைப்புக்கு உட்பட்டுத்தான் என்ற அவர் விரைவில் மாகாண சபை தேர்தல்களும் நடக்கும் என்று கூறுகின்றார். இதில் இன்னொரு அம்சமாக கடந்த சனி நோர்வேயை சேர்ந்த எரிக் சோல்கேம் தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். பேச்சுக்களின் விவரம் வெளியாகவில்லை. இலங்கை தமிழர் விவகாரத்தில் காத்திரமாக எதையாவது செய்ய வேண்டிய தேவை இப்போதைய தமிழக முதல்வர் MK Stalin அவர்களுக்கு உண்டு. கடைசி போரின் போது காலம் சென்ற அவருடைய தந்தை MK Karunanidhi சரியாக செயற்படாது தமிழ் மக்களை ஏமாற்றினார் என்ற விமர்சனம் உண்டு. திராவிட கட்சிகளே தமிழினத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ற புதிய அலை இப்பொழுது தமிழகத்தில் அடிக்க ஆரம்பித்து விட்டது. தந்தையின் பெயரை காப்பாற்றிய தனயன் திராவிடத்தை மீட்ட தமிழன் என்ற இரு பெரும் மாங்காய்களை ஒரே எறியில் வீழ்த்த MK Stalinுக்கு இது தருணமாக உள்ளது. எரிக் சோல்கை மீதும் MK Karunanidhi போல விமர்சனங்கள் உண்டு. ஆகவே இது பாவ விமோசன காலமாக இருந்தால் ஆச்சரியப்பட இல்லை என்பதை இந்த செய்தி காட்டுகிறது. இந்திய துணை தூதர் டி வெங்கடேஸ்வரன் மாகாண சபை தேர்தல் விரைவில் நடக்கும் என்று அறிவித்தாலும் கூட உண்மையில் அரசு மாகாண சபை தேர்தல்களை நடத்தினால் ஒரு ஆசனத்தை கூட எடுக்க முடியாத சூழ்நிலை வடக்கு கிழக்கில் இருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலில் கூட தமிழ் பகுதிகளில் இனி ஓர் ஆசனம் கூட கிடையாது என்ற அளவிற்கு அரசின் செல்வாக்கு வீழ்ந்திருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு கடும் கோபம் நிலவுகின்றது. இதை மணந்து பார்த்து விட்டார் முறுத்தெட்டுவே ஆனந்த தேரர். மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அரசாங்கம் சாதாரண அடியல்ல பலத்த அடி வாங்கி குப்புற விழும். அந்தளவு தூரம் மக்கள் கோபமாக இருப்பதாக தெரிவிக்கின்றார். மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டாம் என தம்மை போல 12 பௌத்த அமைப்புகள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் கூறினார். மாகாண சபைகளுக்கு செலவிடும் பணம் வீண் என்றார் பிக்கு. அதேவேளை இன்றைய பாராளுமன்றத்தாலும் ஒரு நன்மையும் இல்லை என்றும் முருந்தெட்டுவே ஆனந்த தேரர் முன்னர் விமர்சித்திருக்கின்றார். தேரர் அரசியல் வானில் நட்சத்திரம் அல்ல, ஒரு வெறும் கண்ணாடி கல்லே என்பதை அவரை அறியாமலே நுணலும் தன்வாயால் கெடும் என்பதை அம்பலப்படுத்தியிருக்கின்றார். அதேவேளை கூட்டமைப்பின் கடல் வழி போராட்டத்தின் கூட்டு கட்சி தலைவர்கள் எவரும் பங்கேற்கவில்லை என்ற உண்மையை ஊடகம் ஒன்று போட்டுடைத்திருக்கின்றது. செல்வம் அடைக்கலநாதன், புலட் சித்தார்த்தன் உள்ளிட்ட கூட்டு கட்சிகளின் முன்னணி தலைவர்கள் இங்கு வரவே இல்லை. ஏன் தலைமை தாங்குவார் என்று அறிவிக்கப்பட்ட மாவை சேனாதிராஜா கூட வரவில்லை. வந்தால் எங்கே தற்போதைய காமெடி துண்டுகளில் தாமும் அகப்பட்டு விடுவோமோ என்று இவர்கள் அஞ்சுகிறார்களோ தெரியவில்லை. வெறுமனே MA Sumandhiran, ஸ்ரீதரன், சாணாக்கியன் தான் அங்கே நின்றிருக்கின்றார்கள். MA Sumandhiran தானே தன்னிச்சைப்படி எடுத்த முடிவால் வந்த வினை இது என்றும் கூறப்படுகின்றது. அதேவேளை சில ஊடகங்கள் இது பெரும் வெற்றி என்றும் தெரிவித்திருக்கின்றன. மேலும் இந்த அரசின் ஆட்சி சாயம் பழுத்துவிட்ட நிலையில் இளைஞர்கள் இந்த நாட்டை விட்டே ஓட தயாராகி விட்டனர். இனி இது முட்டாள்களின் தேசமாக போகின்றது என்று தேசிய ஆடை உற்பத்தி இராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகரா தெரிவித்திருக்கின்றார். இளைஞர்கள் நாட்டை விட்டு ஓடுகிறார்களோ இல்லையோ சுதந்திர கட்சி மொட்டு கட்சியை விட்டு ஓட போகிறது என்பது மட்டும் தெரிகின்றது. பல தவறுகளை செய்த மகிந்த ராஜபக்ச மறுபடியும் பிரதமர் ஆகலாம் என்றால் நான் மட்டுமென்ன குறைவா குதிக்கிறேன் பார் தேர்தலில் என்கின்றார் மைத்திரிபால சிறிசேனா. இப்படியானவர்கள் மீண்டும் பிரதமரானால் ஜனாதிபதியானால் இளைஞர்கள் நாட்டை விட்டு ஓடாமல் வேறு எங்கே ஓடுவதென மற்ற கட்சிகள் சுதந்திர கட்சியை பார்த்து கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.
முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட உழைத்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் என்று இவர்களை பார்த்து சொல்ல தோன்றுகின்றது இந்த சினிமா பாடல் வரிகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.